ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. நட்சத்திர வரிசையில் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசங்க. இந்த நட்சத்திரமானது மிதுன ராசியிலையும் இருக்கும், கடக ராசியிலையும் இருக்குங்க. இது ஒரு தேவகண நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரங்க. இது ஒரு தேசாந்திர நட்சத்திரம். இவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நாடோடி வாழ்க்கை வாழ நேரிடுங்க. இவங்க பெரும்பாலும் ஆஞ்சநேயர், வனதேவதை வழிபாடு செய்வது நல்லதுங்க. அட்ரஸ் தெரியாம தேடி அலைவாங்க, அல்லது அட்ரஸ் சொல்ல தெரியாதுங்க. பெரும்பாலும் இவங்களோட திருமணம் தந்தையின் ஆசீர்வாதம் இல்லாத திருமணமா நடக்குங்க. குடும்பத்தில் காணாமல் போனவர்களோ அல்லது ஓடி போனவங்களோ இருப்பாங்க. இவங்க பிறந்த ஊரில் இருக்காம ஊர் மாறி போய் பிழைத்தால் நல்லதுங்க. இவங்களுக்கு இருந்து அனுபவிக்க முடியாதுங்க. தன்னோட உணவை நண்பனிடம் கொடுத்து விட்டு இவங்க தண்ணியை குடிப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் படுத்து படுக்கையாக இருந்து இறந்தவர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க சாப்பிட்டவுடன் பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இயற்கையில் இவங்க ஒழுக்கமானவங்க. நண்பர்களுக்காக வாழ்வாங்க. மனைவி வேண்டுமா நண்பன் வேண்டுமா அப்படின்னு கேட்டா நண்பன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வாழ்க்கையில அடிக்கடி இடமாற்றம், தொழில் மாற்றம் இருக்குங்க. இவங்க குடும்பத்தில் ஆசிரியர்கள் இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ருது ஆனாலும் நல்லதுங்க. இவங்களுக்கு சுயநலம் அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டுங்க. தாய்வழி உறவினர்கள், சகோதர சகோதரிகளிடம் அதிக நம்பிக்கையும் பாசமும் வச்சிருப்பாங்க. இவங்கள நிறைய பேர் ஹாஸ்டல் வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, அல்லது தாய் அல்லது தந்தையை பிரிந்து வாழ்ந்திருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது காலப்போக்கில் நல்ல நெருங்கிய நண்பராக இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தால இவரை விட்டுட்டு போயிருவாங்க. அது வேலை காரணமாகவோ, அல்லது தொழில் நிமித்தமாகவோ, அல்லது திருமணம் போன்ற காரணங்களாகவோ இருக்குங்க. ஆனா இவங்களோட நட்பு முறியாதுங்க. மீண்டும் புதிய ஆழமான நட்பு ஏற்படுங்க. பெரும்பாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் எளிதில் நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கடன் கொடுத்தால் யாரும் திருப்பி தர மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கடன் வாங்கவும் கூடாதுங்க. கடனை திரும்ப செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மான அவமானங்களுக்கு பயந்தவங்களாக இருக்கிறதுனால விபரீத முடிவுகளையும் எடுக்க தயங்க மாட்டாங்க. அதனால இவங்க கடன் வாங்க கூடாதுங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க தங்களோட லட்சியத்தை அடையும் வரை ஓய மாட்டாங்க. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட இணங்கி போவாங்க. அடுத்தவங்க ஆலோசனையை கேட்பாங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. எவ்வளவு ஏமாற்றங்கள், துரோகங்கள் வந்தாலும் மனமுடிந்து போக மாட்டாங்க. அதாவது இடிந்து உட்கார மாட்டாங்க. வில் எப்படி வளையுமோ அதே மாதிரி வளைஞ்சு போவாங்க. அதே மாதிரி அம்பின் வேகம் எவ்வளவோ அதே மாதிரி மின்னல் வேகம் எடுத்து செயல்படுவாங்க. வாழ்க்கையில சாதிப்பாங்க. கல்வியில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் இவங்க கல்வியில் ஞானம் பெறுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கி கிரகிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு இரக்க குணம் அதிகமா இருக்கிறதுனால எளிதில் இவங்களை ஏமாத்திடலாங்க. வேலை செய்யும் இடத்தில் நேர்மையாக இருப்பதாலும், அதிக திறமைசாலியாக இருப்பதாலும், சக ஊழியர்களாலும், சில சமயம் உயர் அதிகாரிகளாலும் வெறுக்கப்படுறவங்களா இருப்பாங்க. வேலை செய்யறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதே மாதிரி தான் ஒரே மாதிரியான வேலையில இருக்கும் இரண்டு பேரில் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எளிதா கிடைச்சிருங்க. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த உயர்வும் உடனே கிடைக்காதுங்க. இதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட எதையும் இவங்க போராடித்தான் பெற முடியுங்க. இதுதான் இவங்களோட விதிங்க. இவங்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்யும் வாய்ப்புகளே அதிகமா கிடைக்குங்க. ஆசிரியர், கல்லூரி, வங்கி பணி, பத்திரிகை, கதை எழுதுதல், கட்டுரையாளர், விளையாட்டு பயிற்சியாளர், பேச்சாளர், கலைத்துறை ஈடுபாடு, சித்த வைத்தியம், பரம்பரை வைத்தியம் போன்ற வேலைகள்ல இருப்பாங்க. பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் வந்துச்சு அப்படின்னா தீர்வும் கூடவே வருங்க. எனவே பெரிய அளவிலான பாதிப்புகள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. நண்பர்களால் உதவி கிடைக்குங்க. நட்பு வட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு பலமாகவே இருக்குங்க. ஆனால் இருவரின் குடும்பத்தில் உள்ள உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு சொந்த தொழில் செய்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. தொழிலுக்கு தேவையான கண்டிப்பு, கம்பீரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்ககிட்ட இருக்காதுங்க. இருந்தாலும் பேரம் பேசாத, நிர்ணயிக்கப்பட்ட விலை கொண்ட தொழில்கள் சிறப்பாக இருக்குங்க. இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல் தொற்று, மன வளர்ச்சி குறைபாடு, சைனஸு, ஒத்த தலைவலி, டான்சில்ஸ் முதலிய பிரச்சனைகள், அது தொடர்பான அறுவை
சிகிச்சைகள் செய்ய நேரிடுங்க. ஆலய வழிபாடுகளில் அதீத ஆர்வமும் சித்த புருஷர்களை தரிசிப்பதும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களின் வழக்கங்க. அயல் நாடுகளுக்கு செல்வது இவங்களோட குறிக்கோளா இருக்குங்க, அது நிச்சயம் நிறைவேறுங்க. இவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் வேற எந்த வேலையிலையும் விஷயத்திலையும் இவங்க கவனம் போகாதுங்க. இந்த வழக்கம் வேலைக்கு சிறந்ததுங்க, அதே சமயம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறக்குங்க. பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர நாட்களில் தொடங்கும் எதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க, சொத்துக்கள் வாங்க, வாகனங்கள் வாங்க அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திர நாட்கள்ல செய்யலாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடன் வாங்க, கடன் அடைக்க, வேலையில சேர, வங்கியில் கணக்கு தொடங்க கார்த்திகை உத்திரம் போன்ற நட்சத்திர நாட்கள்ல செய்யலாங்க. உங்களுக்கு அதிக உதவிகள் கிடைக்கவும் நன்மைகள் நடக்கவும் சுப விசேஷங்கள் நடக்கவும் திருவாதிரை சுவாதி சதயம் மிருகசீரிடம் சித்திரை இந்த நட்சத்திர நாட்களில் செய்ய அதிக நன்மைகள் உண்டாகுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாளில் பயணம் செய்யக்கூடாதுங்க. முக்கிய ஒப்பந்தம் போடக்கூடாது, எந்த ஒரு சுப விசேஷங்களையும் செய்யக்கூடாதுங்க. ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரக்காரர்களை நண்பர்களாகவும் ஆக்கக்கூடாதுங்க, வாழ்க்கை துணையாகவும் ஆக்கக்கூடாதுங்க. மேலும் ரோகிணி அஷ்டம் திருவோணம் உத்திராடம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்களையும் நீங்க தவிர்க்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக குரு தசை வருங்க. குரு தசை மொத்தம் 16 வருஷங்கள்ங்க. குரு உங்களோட ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்தாரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல கல்வியில் நல்ல மேன்மை, பெற்றோர் பெரியோர்களை மதிக்கும் பண்பு, எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகுங்க. இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் 19 வருஷங்கள் நடக்குங்க. இந்த திசை காலத்துல சொந்த தொழில் செய்யும் யோகம், பூமி மனை வாங்கும் யோகம், செய்யும் தொழிலில் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் மேன்மையடையும் வாய்ப்பு போன்றவை உண்டாகுங்க. மூன்றாவது திசையாக வரும் புதன் திசை மொத்தம் 17 வருஷங்கள் நடக்குங்க. இந்த திசை காலத்துல சற்று நன்மை தீமை கலந்த பலன்கள் நடக்குங்க. நான்காவதாக வரும் கேது திசை 7 வருஷம் நடக்குங்க. இந்த திசை காலத்துல ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, சமூக நல சேவைகளில் நாட்டம் அதிகரிக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளும் ஏற்படுங்க. ஐந்தாவதாக வரும் சுக்கர திசை 20 வருஷங்கள் நடக்குங்க. இந்த திசை காலங்கள் உங்களோட வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் உண்டாகுங்க. கல்வி அறிவை விட இவங்க கிட்ட அனுபவ அறிவு அதிகமாகவே இருக்குங்க. அரசு பணியில் இருப்பவர்களை விட தனியார் துறையில் இருக்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரங்க தாங்க. 37 வயதிலிருந்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்று தீர்க்க ஆயுளோட நீங்க வாழ்வீங்க. நீங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா? அப்போ இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட அம்சசுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.